In Amazon, wardrobe refresh sale is starting from 18th December and will get 50-80% off on fashion and beauty category. Sale is starting earlier for Prime members on 17th December 12 a.m. You can also check out the sale link in the description box and explore exciting offers. You can add your favorite products in your wish list and buy them when the wardrobe refresh sale is live. Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஹேர் ஆக்சசரிஸ் விச் வி கேன் ஃபைண்ட் ஆன் அமேசான். அமேசானில் ஹேர் ஆக்சசரிஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் ஹேர் ஆக்சசரிஸ் வந்து சர்ச் பண்ணி வாங்கலாம், அண்ட் ஆல்சோ ஹேர் ஆக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ நான் என்ன ஹேர் ஆக்சசரிஸ் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஷாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா ஸ்க்ரன்ச்சிஸ். இப்போ ஆன் ட்ரெண்டில் வந்து என்ன போயிட்டுருக்குன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்க்ரன்ச்சிஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. நானும் மோஸ்ட்லி ஃபுல்லாகவே ஸ்க்ரன்ச்சிஸ் தான் யூஸ் பண்ணுவேன் போனி டெய்லுக்கு. ஸோ ஐ ஃபைண்ட் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்க்ரன்ச்சிஸ் ஆன்லைன் அமேசானில். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரன்ச்சிஸ் இருக்குது. இது வந்து கிளாத் டைப் ஸ்க்ரன்ச்சிஸ். இதெல்லாமே செம்ம குவாலிட்டி, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. கிளாத்து சிந்தட்டிக் கிளாத்தில் இருக்குது. பிகாஸ் சிந்தட்டிக் வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. பிகாஸ் இது வந்து ஹேர் பிரேக்கேஜ் கொடுக்காது. இவ்வளோ ஸ்க்ரன்ச்சிஸ் வந்து ஜஸ்ட்டு ரொம்பவே அஃபோர்டபுளாக கிடச்சிது. கண்டிப்பாக லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் ஸோ 160 ஆர் சம்திங் அந்த மாதிரி ரேட்டில் தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக வாங்கலாம். 12 ஸ்க்ரன்ச்சிஸ் கிடைக்குது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் வந்து போடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த இதில் போனிட்டேல் போட்டோம்னா அழகாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சஸ். ஐ லைக் இட் ஸோ மச். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நிறைய நம்மளுக்கு எப்போவுமே கிளிப்ஸ் எவ்வளோ வாங்கினாலும் பத்தாதுல்ல. ஸோ அதனால் கிளிப்ஸு, இது வந்து ஃபேஷனான கிளிப்ஸ். இது கொஞ்சம் இது வந்து ஃபுல்லாகவே மெட்டல் டைப்பில் இருக்குது. கோல்டன் ஷேப்பில், சாரி கோல்டன் கலரில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வரும். ஒன்று ஃப்ளவர் மாடல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று, தென் ஸ்டார் மாடல், இந்த மாதிரி ஒன்று. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது கிளிப்ஸு. தென் ஹார்ட் ஷேப்பு, தென் இது க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ கிளிப்ஸ் வந்து கிடைக்கிது ஃபார் 200. ஐ திங்க் ஸோ 200க்கு தான் நினைக்கிறேன். நீங்கள் லிங்க்கை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஹேரில் போட்டால் கூட பாருங்களா, ஹேர் கலருக்கும் நம்மளோட அந்த கிளிப் கலருக்கும் எவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குதுன்ட்டு. ஸோ எஸ், மை செகண்ட் பர்ச்சேஸ். இது ரெண்டுமே லாஸ்ட்டாக காட்டின ரெண்டுமே வந்து ஆனா கிரியேஷன்ஸ்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆனா கிரியேஷன்ஸ் தான் காட்டுது. ஸோ தென் இந்த கிளிப்ஸ் வாங்கினேன், பேர்ல் டைப் கிளிப்ஸ், டிக்டாக் கிளிப்ஸ் தான், பேர்ல் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, யங்ஸ்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். காட்டுறேன். ஸோ இந்த கிளிப் எடுத்துகிட்டு ஃபேன்சியாக இப்படி போட்டோம்னா அழகாக இருக்கும். நல்லா இருக்க ஹேரில் பேர்ல் கலர் செம்மையாக சூட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலாக இப்படி போடாமல் இங்கே மட்டும் கிளிப்ஸ், ரெண்டு கிளிப்ஸ் கொடுத்துனோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ யா, திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். இதில் ஃபோர் கிளிப்ஸ் இந்த மாதிரி வருது. சூப்பராக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு உங்களுக்கு என்ன ஈஸியான ப்ராடக்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். ஸோ அதில் நான் ஃபைண்ட் பண்ணது இந்த ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக பேருக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரெட்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு செல்ஃபாக போட தெரியாது, இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சில பேருக்கு போட தெரியலனா கூட இந்த ப்ராடக்டை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரெட் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நம்ம ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த கார்னர்ஸில் வந்து நம்மளோட ஹேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு ஒரு சைடாக எடுத்து எடுத்து. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னா அழகான ஃப்ரெஞ்ச் போனிட்டல், ஃப்ரெஞ்ச் ப்ரெட் வரும். ஸோ இந்த ஃபோட்டோவில் காம்சோயா இந்த மாதிரி வரும்.
இது வந்து ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் தெரியாது, அதனால் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் வாங்கினேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து இது, இதில் வந்து ஒரு கோம் இருக்குது. இதில் வந்து ஃபோர் ஆக்சசரிஸ், ஃபோர் ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்ன, இது வந்து பன் போடுறதுக்கு யூஸ் ஆகும், பன் இல்லை, ஸோ அது போடுறதுக்கு யூஸ் ஆகும், ஈஸியாக இருக்கும் பன் போடுறது. உங்களுக்கு வந்து ரொம்ப பன் போட தெரியாது, உங்களோட பன் வந்து நிற்கலை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணால் பன் வந்து ஈஸியாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணி பன் போட்டுக்கலாம். தென் இந்த கோம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஈஸியாக ஹேரை பிக் பண்ணி நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் போடலாம். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் இந்த மாதிரி ஒரு கோமும், ஒரு லாங் கோம், ஒயிட் டீத் கோமும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பான கோம்ஸில் நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பராக பண்ணலாம். மோஸ்ட்லி ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இந்த மாதிரி கோம்ஸ் அண்ட் ஒயிட் டூத் கோம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ இதுவுமே வந்து இந்த கிட்லேயே வருது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு என்னென்னா, நம்ம வந்து சில ஹேர் ஸ்டைலில் வந்து ஹேரை வந்து உள்ளே விட்டு நம்ம வெளியே கொண்டு வருவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம ஹேரை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டோம்னா நம்ம ஹேண்டை வச்சு நம்ம வெளியே கொண்டு வந்தால் மெஸ்ஸி ஆகிடும். ஸோ இதை வச்சு இப்படி இழுத்தோம்னா அந்த ஹேர் ஈஸியாக வந்துடும், ஹேர் ஸ்டைலும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ரெண்டுமே அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் குட்டியாக இருக்குது, இது வந்து தின் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து கொஞ்சம் திக் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. நீங்கள் ஹேர் ஸ்டைல் நிறைய பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த கிட்டை கண்டிப்பாக வாங்குங்க, சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஹேர் ஸ்டைலில் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த செட் ஆஃப் கிளிப்ஸ் வாங்கினேன். ஸோ நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங், அப்புறம் ப்ளோ ட்ரை அந்த மாதிரி பண்ணும்போது ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டு தான் நம்மளால் வந்து ப்ளோ ட்ரையோ ஹேர் ஸ்ட்ரெயிட்டோ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ண கிளிப்ஸை தேடுவோம், ஐயோ நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணணுமே கிளிப்ஸ், என் கிளிப்ஸ் எங்கன்னு. ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பியூட்டிஷியன்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து மேட் பிளாக் கலரில் இருக்குது, பின்னாடி வந்து சில்வர் கலரில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கிளிப் ஓகேவா, ஸோ இந்த ஹேரை வந்து நான் இப்படி எடுத்து வைக்கணும் இங்கே அப்படின்னா, இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டா அந்த ஹேர் அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும், ஐ கேன் ஸ்ட்ரெயிட் திஸ் ஹேர். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங். நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுவீங்க, அப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் மை நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். டீடேங்லர் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு டீடேங்லர் தான், இது வந்து நான் நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன், அண்ட் ஆல்சோ நிறைய ஆக்டர்ஸ் அவங்க எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணால் வந்து டேங்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்படி தான் இருக்குது கவரில். ஸோ இப்படி தான் இருக்குது. எஸ், இதோட ஸ்டாண்ட் இது. இது வந்து டேங்கிள் ரிமூவ் பண்ணுறது. ஸோ நம்ம இப்படி வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணோன்னா டேங்கிளை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஹேரில் வந்து டேங்கிள் இல்லை, ஸோ டேங்கிள் வந்து ரொம்ப ஹெவியான டேங்கிள் இருக்கிற ஹேரில் நம்ம வந்து இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணோன்னா ஈஸியாகவே டேங்கிள் ரிமூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணணும், இன்னும் ட்ரை பண்ணலை. இந்த மாதிரி ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, இங்கே நான் போட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா அது போய் செட்டில் ஆகிடுது. வந்து ஒரு ஹேர் ப்ரஷ் வாங்கினேன், ஹேர் ப்ரஷ் ஃப்ரம் வேகா பிராண்டில். இதுவுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கிடச்சிது. வேகா பிராண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து காஸ்ட்லியான ரேட்டில் தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். என் ஓ ஷேப் பேடல் ப்ரஷ் தான் இருக்குது, இந்த பாக்ஸ் ஷேப்பில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பேடல் ப்ரஷ் வாங்கினேன், சூப்பராக இருக்குது குவாலிட்டி, ப்ரஷ்ஷோட குவாலிட்டி அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது.
ஸோ திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இன் பிளாக் கலர். தென் ஒரு ஏர் ஆக்சசரி தான் இது வந்து. இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் எதனாச்சும் இருக்குது, நீங்கள் நிறைய வெட்டிங்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, மேரேஜஸ்க்கு போக போகிறீங்க, இல்லை பர்த்டே பார்ட்டி இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் ஸ்டைலை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். உங்களோட சிம்பிளான ஹேர் ஸ்டைலே வந்து இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிம்பிளான பன் போட்டிருக்கீங்க, பன் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஸோ அந்த பன்னில் நீங்கள் இதை இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளவர் பன் இங்கே இருக்கும், ஃப்ளவர் வந்து இங்கே அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் மஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ணும், உங்களோட ஹேர் ஸ்டைலையே தூக்கி கொடுக்கும். ஸோ இதுவும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு, செமையான குவாலிட்டி கூட சூப்பராக இருக்குது. இது வந்து ஆக்சசர் அப்படின்ற ஒரு ப்ராண்டில் வந்திருக்கு, இந்த மாதிரி பாக்ஸில் வந்துச்சு, சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் நான் வாங்கினது என்னென்னா, இது வந்து ஒரு ஹேர் மசாஜர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதை வச்சு நம்ம வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணோம்னா, இல்லை ஷாம்பு அப்ளை பண்ணோம்னா, நம்மளால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நெயில்ஸ் இருக்குல்ல, ஸோ நான் என்னால் மசாஜ் கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்க்ராச்சஸ் வரும் நெயில்ஸால். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா, ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு சர்க்குலர் மோஷனில், இப்போ பண்ணும்போதே நல்லாயிருக்கு, சர்க்குலர் மோஷனில் நான் வந்து பண்ணேன்னா என்னோடய ஹேர் ஸ்கேல்ப்க்கு பிளட் சர்க்குலேட் வந்து சூப்பராக ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து எல்லாருமே மஸ்ட்டாக வாங்கணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, நம்மளோட ஹேரையும் வந்து சாரி நம்மளோட ஹெட்டையும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும், ஸ்கேல்ப்பையும் சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரெஷ்ஷு. இதோ இங்கே வந்து நம்ம பிடிச்சி ஈஸியாக இப்படி இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேக்கப் போடும்போது இல்லை ஹேர் பேக் போடும்போது ஹேரை வந்து நம்மளுக்கு ஃபேஸில் வந்துச்சுன்னா இரிட்டேட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நான் வாங்கினது இந்த டூ ஹேர் பேண்ட்ஸ். இந்த டூ ஹேர் பேண்ட்ஸில் ஒரு ஆக்சுவலாக டூ பீசஸ் தான் அதில் ஆர்டர் பண்ண முடியும், ஒரு பீஸ் ஆர்டர் பண்ண முடியாது. இது வந்து மினிசோலேருந்து வாங்கியிருக்கேன், மினிசோலேருந்து இந்த டூ ஹெட் பேண்ட்ஸ் வாங்கினேன். ஸோ இப்படி தான் இருக்குது ஹெட் பேண்ட்ஸ், குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஹெட்பேண்டோடது, இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், இப்படி தான் இருக்குது ஹெட்பேண்டு, க்யூட்டாக இருக்குது. நீங்கள் எதனா ஒரு ஃபேஸ் பேக்கு போடும்போதோ மேக்கப் பண்ணும்போதோ உங்களை ஹேரை உங்களோட ஹேரை வந்து ஃபேஸ்லேருந்து மூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஹெட்பேண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் கேர் ஐட்டமில் நான் வாங்கினது என்னென்னா, ஆக்சுவலாக இது வந்து இந்த கிளாத்து ஹெட் கிளாத்னு சொல்லுவாங்க, ஹெட் பாத் பண்ணும்போது. ஸோ என்ன ஆகும்னா, நம்ம வந்து இங்கே நல்ல கொண்டை மாதிரி கட்டிட்டு பன் மாதிரி கட்டிட்டு ஹேரை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பன் மாதிரி கட்டிட்டு இந்த இது இருக்குல்ல, இது எடுத்து இந்த பட்டனில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி விடணும், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுடணும். இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட ஹேரோட ஹேரில் இருக்கிற இது எல்லாமே, ஐ மீன் வாட்டர் எல்லாமே வந்து இதை அப்சர்வ் பண்ணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோவா அப் டு த பாயிண்ட் இல்லை, ஏன்னா வந்து ரொம்பவே தின்னாக இருக்குது, அதுவும் இல்லாமல் குட்டியாக வேறு இருக்குது. என்னோடது லாங் ஹேர், இது பத்துமான்னு தெரியல, நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல, பத்தும் தான் நினைக்கிறேன். எல்லா ஹேருக்கும் ஏற்ற மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப தின்னாக இருக்குது, இது என்ன அப்சர்வ் பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் அண்ட் மை ஃபேவரட் ப்ராடக்ட் என்னென்னா, இந்த லாரியலோட ஹேர் சீரம் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இது தான், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இந்த ஹேர் சீரம். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரையோ இல்லை ஸ்ட்ரெயிட்னிங்கோ இல்லை ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹேர் சீரமை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீடாங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஹேரை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும். நான் இதை ஆர்டர் பண்ணேன், நான் வந்து ரொம்ப ப்ளோ ட்ரை பண்ணுவேன், அதனால் இந்த சீரம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு கிளாஸ் டைப் கண்டெய்னரில்
வருது. இப்படி தான் அந்த சீரம் இருக்குது. ரொம்பவே லக்ஸூரியஸான பேக்கேஜிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒன்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா. கண்டிப்பாக இதையும் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹேர் கேர் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் நான் வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது எல்லாத்தோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். எல்லாத்தோட லிங்க்கும் ஒரே பிளேஸில் வேணும்னா மை ஹால் ஸ்டோருன்ற லிங்க்கை கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இதட் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் வரும். நான் இன்றைக்கி காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரே லிஸ்ட்டில் வரும். ஸோ செக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக ஆட் டு கார்ட் கொடுத்து பை பண்ணிக்கோங்க. So that's it for the video guys. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. இஃப் யூ லைக் மை வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய் காய்ஸ்.